தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பான வழக்கின் விசாரணை டிசம்பர் 6 நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகள் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை பெறுவதை ஆங்கிலத்தில் எலக்ட்ரல் பாண்ட் என கூறுவார்கள். இந்தியாவின் எந்த ஒரு குடிமகனும் அல்லது நிறுவனமும் பாரத் ஸ்டேட் வங்கியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளிலிருந்து இந்த தேர்தல் பத்திரங்களை விலை கொடுத்து வாங்கி அதை அவர்கள் விரும்பும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தங்களது பெயரை வெளியிடாமல் நன்கொடையாக அளிக்கலாம். பாஜக ஆட்சிக் காலத்தில் கடந்த 2017 இந்த நடைமுறை ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்டு 2018 ஜனவரி முதல் நடைமுறைக்கு வந்தது. மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் கட்சிகளுக்கு நிதி உதவி அளிப்பதை இந்த திட்டம் வழிவகை செய்வதாகவும் இதனால் அந்த நிறுவனங்கள் லாபம் அடைவதாகவும் எதிர்ப்புகள் பதிவான நிலையில் உச்சநீதிமன்றத்திலும் இதற்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன. அண்மையில் இந்த தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் 15 நீடித்து அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் இவ்வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு தலைமை நீதிபதி அமர்வில் கோரிக்கை வைக்கப்பட்டது. கோரிக்கையை பரிசீலித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்குடன் இந்த வழக்குகளையும் சேர்த்து டிசம்பர் 6 விசாரிக்கப்படும் என அறிவித்துள்ளாா்.